தெரியுமே. தங்கமணி ஸ்கியர். குட் மார்னிங் தங்கமணி. ஹாய் என்ன? ஹாய் ஹாய் ஹாய். வெரி வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். ஹேவ் எ நைஸ் டே. நன்றி. யூ டூ. தேங்க் யூ தேங்க் யூ. என்ன வாழ்க்கை எல்லாம் போகுது? ஏதோ வாரிசு போஸ்டர் வந்துச்சு, யாருக்கு என்ன கதை சொல்ல போறாரு தெரியல. அதுக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான அதுக்கார பதிவு பார்த்தேன். அப்படியோ? அப்பன்காரன் வீட்டுல இருந்து ஒன்று பிள்ளை வீட்டுக்கு வரதில்லை வீட்டுக்கு வரதில்லைன்னு சொல்லி சொல்றார். ஆனா பிள்ளை வாரிசு கீரிசு என்று படம் நடிச்சு கொண்டு திரிக்குது சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார். சந்தேகம் தரமாட்டேன்னு சொல்லி நான் தான் வாரிசு காட்டுறாரோ தெரியாது தளபதி. அதே மாதிரி இன்னொருத்தர் போட்டிருந்தா டக்குன்னு பார்க்க வரிசை என்ற மாதிரியே தெரியும். அவர் போட்டிருந்தார், நானும் பார்த்தேன். இப்படி என்ன மக்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே சில நடிகர்களுடைய படங்கள் அவங்க செய்யற வேலைகள் எல்லாம் வரும். அது சரி. ஆனா என்னதான் இருந்தாலும் விஜய் ஒரு வசூல் நாயகன்ன்றது வந்து மாற்ற முடியாத தமிழ் சினிமாவின் ஒரு பெரிய அடையாளம். அது என்ன உண்மைதான். இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அவன் அவருக்கு. எஸ் எஸ் எஸ். அதே மாதிரி அந்த டைம்லயே ஒரு ஒரு பீக் ஹீரோயினா இருந்தவங்க தேவை ஜானி, அவங்களுக்கும் பிறந்த நாள். கடைசியா தங்கமணி வாழ்த்து சொல்ற மாதிரி போயிட்டு. வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான தலைப்புச் செய்தி என்ன? எதிர்கட்சி வெளிநடப்பு மக்களின் பிரச்சனைக்கு தீர்வில்லை என்றும் விசனம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். கொஞ்சம் விளங்குதா இல்லாடி விளங்காம இது நடந்ததான்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு அது விளங்கின மாதிரி நடந்தா நல்ல. சிங்கள மக்களின் பொறுமைக்கும் எல்லை உண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களை பார்த்து சரத் வீரசேகர சபையில் எச்சரிக்கை. நேற்று இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பேசப்பட்டதான். இல்ல அதெல்லாம் இடுபாடு இல்லைன்னு விளங்குதும் இல்லையே. இடுபடுது இல்ல, ஆனா மைக் கிடைக்குது, என்ன கதை கேக்குறாங்க கேள்வி கேக்குறாங்கன்றதுக்காக அந்த மனுஷனும் மூச்சு விடாம கிடைக்குது. அதனையும் சொல்லி இருந்தா இந்த சிங்கள மக்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் பொறுப்பினர். பொங்கி எரிபொருள் வரிசையில் காத்திருந்தவர் உயிரிழப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. பண்டாரகமையில வந்து இது நடந்திருக்கு. நெஞ்சு வலிக்குது வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார். ஹாஸ்பிட்டல் இருந்து சடலமாக திரும்பி இருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 21வது திருத்தம் அரசியல் அமைப்புக்கு முரண். பாராளுமன்ற பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம். நீதிமன்ற தீர்ப்பை சபைக்கு அறிவித்தார் சபாநாயகர் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். 22வது திருத்தமே அரசாங்கத்தினுடையது. அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் மகிந்த அமரவீர சொல்லியிருக்கிறார். சர்வஜன வாக்கெடுப்பு சாத்தியமற்றது. புதிய 21க்கு ஆதரவு வழங்குங்கள். நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ சபையில் கோரிக்கையாம். கோட்டாஞ்சேனை வர்த்தகர் சுட்டுக்கொலை மெனிங் சந்தை பகுதியில் சம்பவம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. விசாரணைக்கு ஏற்காமலேயே நிராகரித்தது உயர் நீதிமன்றம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு. வந்தவர் பதவி ஏற்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அவர பதவி ஒரு சிக்கலா தான் இருக்கு. ஏற்கிறாரு வேணாங்கிறாரு. இந்த கேசுகள் எல்லாம் முடியட்டும், மனுக்கள் எல்லாம் சால்வ் ஆகட்டும், அதுக்கு பிறகு பதவி ஏற்கிறன்றெல்லாம் சொல்லி இருந்தார். ஆனா இன்னைக்கு எப்படி ஏற்கிறாரா இருக்கு இல்லையான்றது வந்து பின்னே இருந்தது. அவசரமா நாட்டை கட்டி எழுப்பிடுந்தானே, அதுக்காக இன்னைக்கு ஏற்கிறார். இருக்கலாம். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இந்தியா உதவும் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாம ஒரு புகைப்படம் சுமந்த ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த புகைப்படம் நேற்று வைரல் புகைப்படம். கொழும்பு யோகா தினத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி சபையிலிருந்து வெளிநடப்பு. ஏனைய கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆதரவில்லை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்காங்க. தீர்வு காண உதவுங்கள் நிமல்லாம் சயம்பி வந்து சொல்லியிருக்கிறார்.
கமல் ஒரு வசனம் சொல்லுவாரு தெரியுமா, என்னது, துளைச்ச இடத்துல தானே தேடணும், தோத்த இடத்துல தானே ஜெயிக்கணும். அங்கே எடுங்க. இந்த வாரத்தில் இரண்டு நாட்களே சபை அமர்வுகள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். பாராளுமன்றம் மூடிவிடுங்கள், தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி சொல்லியிருக்கிறார். அது என்ன சில்லற கடையா இவங்க, இவர்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது போல. என்ன அடிக்கடி கொஞ்சம் காத்துல வாங்குறது, அப்பப்ப வந்து இந்த ஊத்து படுறது, கறி படுறது, அதனால தூக்கி வீசுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பட்டிக்கடையில நடக்கிறது. அது சரி, அதுதான் அப்படித்தான் நடக்குது போல. அரசாங்கத்திற்கு கால அவகாசம் ஜேவிபி தலைவர் அனுருகுமார் திசாநாய்க்கு வந்து சொல்லி இருக்கிறார். ரைட், அரசாங்கம் வந்து இந்த மாதிரி போறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, குயிக்கா ஏதாவது செய்யுங்கோ இல்லையா நாங்க செஞ்சிருவோம். பௌத்த சிங்கள மக்களின் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று சொல்லி அந்த அண்ணா சொன்னது வந்து வந்திருக்கு. சரத் வீரசேகர தம்மிக்கு இன்று பதவி ஏற்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படும் ஒரு செய்தியும் வந்திருக்கேன். யுத்தத்தின் வடிவம் ஆக்கிரமிப்பின் சின்னம், புத்த பகவானை மாற்றியது யார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா எழுத்து பிள்ளை அடிச்சிருக்கேன், மாற்றியது யார் முதல் பக்கங்கள்ல வாரில் பார்த்துக் கொள்ளுங்க. ரணிலின் கூட்டங்களில் இனி பங்கேற்கும் மனோகணேசன் எம்பி வந்து சொல்லி இருக்கிறார். இனிமேல் வந்து கண்டகண்ட கூட்டங்களுக்கு எல்லாம் நாங்க வர மாட்டோம். நேத்து பாலிமலும் காரசாரமா பேசி இருந்தார். அவர் இப்ப கொஞ்ச நாளாவே மண்ட சுடு மாதிரியே கட்சி, ஆனா தெளிவா கதைக்கு தெளிவா விஷயத்தை சொல்றாரு. துப்பாக்கிச்சூட்டு கொலைகள் தொடர்கிறது, பேலிய கொடையில் நேற்று சம்பவம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். 21 பெரும்பான்மையும் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம், உயர்நீதிமன்றம் அறிவிப்பா. நூற்றுக்கணக்கான தமிழ் பொதுமக்களை மிருகத்தனமாக தாக்கிய ராணுவம் முல்லைத்தீவு சம்பவம் குறித்து சபையில் ஸ்ரீதரன் எம்பி வந்து குற்றச்சாட்டாமட்டேன். அலுவலகத்தில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனை எங்கடேரியால நடந்திருக்கு, நுகைகுடையில. விண்பகம் தான் போல, அங்க இருக்கிறது பயங்கரமான ஒரு ஏரியா. எது நடந்தாலும் முதல்ல பெரும்பாலானவர்களுக்கான பதில்கள் இந்த மாதிரி யாருக்கும் பயன்படாமல் போகலாம், அமைச்சர் மகிந்த அமரவீர வந்து சொல்லியிருக்கிறார். தமிக்கவுக்கு எதிரான மனுக்கள் நிராகரிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அந்த செய்தி மட்டுமில்லாமல், ரணிலை பிரதமராக்கியது யார், ஜனாதிபதியை சந்தித்தவர் எவர், சபையில் நேற்று வாய் தர்க்கம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. யாரோ நிதிரால் எழும்பியிருக்கு. 200 வருடங்கள் காப்பாற்றிய மக்கள் என்று பட்டினியில் மலையக மக்களின் நிலைமை குறித்து சுரேஷ் சபையில் கவலையாம. நேற்று கடும் காரசாரமா பேசிட்டு இந்த பாலிமன்ல சாப்பாடு தாரிங்கல்ல வெளியில போனாரு. பசி எழுப்பிட்டு சரியான விஷயத்தை பேசியிருந்தாரு. இதுவரைக்கும் நாட்டுக்கு டொலர்ஸ் கொண்டாந்ததுல பெரிய ஒரு பங்கு மலையக மக்களுக்கு இருக்கு. கட்டாயம் கட்டாயம் தேயிலை தெங்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ரப்பர் இப்படி கொண்டாந்த மக்கள் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காக போராட வேண்டி கிடக்கு. உண்மையான கதை பொறுமைக்கு இந்த மனசன செய்தி தான் எங்க போனாலும் வருகிறது. நாடாளுமன்றத்தால் ஆவது ஒன்றுமில்லை, வெளிநடப்பு செய்வது என்று தீர்மானித்தன எதிர்கட்சிகள். சபையில் சஜித் மனோ அனுருகுமார அரசு மீது கடும் விமர்சனம். அமெரிக்காவிடம் இருந்து இலங்கைக்கு 5.75 மில்லியன் டாலர் மேலதிக உதவியும் வந்து கிடைத்திருக்காம. 21 திருத்தத்தில் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முரண் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு. கைது செய்வதை தடுக்க கோரும் ஜான்ஸ்டனின் மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிற தமிழன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. என்ன கர்ம வினை வாழ விடாது பௌத்தம் சொல்கிறது என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி என்று சொல்லி ஒரு செய்தி. இந்த சரத் வீரசேகரமும் ஸ்ரீதரனும் இன்றைக்கு நாளுக்கிடையில் அடிவிடுவினர். ரெண்டு பேரும் தான் மாறி மாறி கதை படிக்கிறாங்க. அவர் அப்படி சொல்ல இவர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். IMF உடன் இணைக்கப்பாட்டு இட்ட முடியும் என்று சொல்லி ரணில் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியும் வந்திருக்கேன். அது போல தம்மிக்க விவகாரம் 5 மனுக்களும் தள்ளுபடி என்று சத்திய பிரமாணம் என்று சொல்லி கேள்விக்குறியோடு ஒரு செய்தி வந்திருக்கிறது. பல பேரும் எதிர்பார்க்கிறோம். அது சரி.
ஏதாவது நடக்கட்டும், அந்த மனுஷன் அட்லீஸ்ட் பதவிக்கு வரட்டும் சொல்லி. அது சரி, வயது 21 திருத்தமா. முதல் வந்தா சவுதிக்கு 25 வயதுண்டா தான் போகலாமா, மற்ற நாடுகளுக்கு 23 வயதுண்டா போகலாமா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு. பெண்கள் வந்து சில பொம்பளை வந்து சின்ன வயசுல அனுப்பி வருவாங்க, வேற மாதிரியான பர்த் சர்டிபிகேட் எல்லாம் செஞ்சு. அதெல்லாம் கடுமையா பாக்க சொல்லிருக்காங்க. 21 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் மட்டும்தான் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போகலாம். வருமானம் பாடு பண்றதால நாங்க எதை எப்படி பண்ணாலும் சொல்லுவோம். அத்தியாவசிய உயிர் காக்க மருந்துகள் தீர்ந்து விட்டன, அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். பாராளுமன்றத்தை ஒரு வாரம் சஜித் அனுராணிகள் புறக்கணித்தனர் என்று சொல்லி ஒரு செய்தியும், சர்வதேச கடன் உதவிகள் தொடர்பில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்காங்க. மின்சாரம், பெட்ரோலியம் மற்றும் வைத்தியசாலை சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் அதிவிஷயோட வர்த்தமானி வரப்போதான் உங்களுக்கு ஊடகத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து அவசரமா போட்டிருக்கிறார், பெட்ரோல் வந்து இங்க குடுக்கணும் வந்திருக்கு. அவர் அந்த பொதுமகன் போட்டிருக்கிறார், ஊடகங்கள்ல இருக்கிற முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற நீங்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க, அவசரப்பட்டு ஒரு செய்தியை நான் தான் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்தாபனமா வலிக்கிறாங்க. அது வர்ற செய்தி வந்து சேரும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் இப்ப அப்டேட்டா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கண்ணே, கவனமா இருக்கணும். எதுக்கு அப்படியோ எங்க வேலையை மட்டும் செய்வோம். அது சரி, வார விஷயங்களை பார்த்து கொண்டு இருப்போம், எங்களால என்ன செய்யணும். அது சரி, அது சரி. வேற என்ன வேற என்ன விசேஷங்கள், சும்மா போகுது. விஜயனை பார்த்தியோட என்ன நாளை கொண்டு போயிருவோம், கொண்டு போயிடலாம். நாளைக்கு வர ஏதாவது புதினங்கள் விசேஷங்கள் நடக்கும், அப்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Listen to us on www.tamilfm.lk. No matter where you are.